ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி. இப்போது முக்கியமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சர்வதேச பிரச்சனை, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச பிரச்சனையாக பார்க்கப்படுவது இந்தியா கனடா நாட்டிற்கு உண்டான ஒரு வெளியுறவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இதில் முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா, இந்த ஹர்தீப் சிங் நிஜார் என்ற ஒரு தீவிரவாதி, அவர் வந்து கனடியன் சிட்டிசனாக, இது 2007 வந்து கனடியன் சிட்டிசனாக மாறினார் என்று சொல்லப்படுகிறது. சில இடங்களில் 2015 அவர் வந்து கனடியன் சிட்டிசனாக மாறினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா, இங்கே அந்த ஒரு காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த ஒரு தீவிரவாதி கனடா நாட்டினால் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு அங்கு குடியுரிமை பெற்று பெற்ற பிரஜையாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஜூன் மாதம் வாக்கில் ஒரு குருத்வாராக்கு வெளியில் வரும்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், இந்திய நாடுதான் அவரை கொலை செய்து விட்டது என்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கனடா பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது, இந்தியா ஆஸ் அ ஸ்டேட், சாவரின் ஸ்டேட், கனடாவினுடைய பிரஜையை கனடாக்குள்ளேயே வந்து கொலை செய்து விட்டது என்று ஒரு குற்றம் சாட்டினார். அதற்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது அப்படி என்று கூறி ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுமத்தினார். இதை நாம் இதுதான் ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதுவும் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறது. கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான பிரச்சனை இது பல காலமாக தொடர்ந்து தான் இருக்குது. ஏன்னா 1980களில் கனடாவிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானம், கனிஷ்கா என்ற ஒரு விமானத்தை குண்டு வைத்து சிதற வைத்தது அப்போது இருந்த காலிஸ்தானிய தீவிரவாதிகள். அதுவும் கனடாவில் இருந்த காலிஸ்தானிய தீவிரவாதிகள் குண்டு வைத்து கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே இறந்தார்கள். அவர்கள் அனைவருமே வந்து கனடா சிட்டிசன்ஸ், சிலர் இந்திய சிட்டிசன்ஸ், இந்திய குடியுரிமை பெற்றவர்களும் இருந்தார்கள், இந்தியர்களும் இருந்தார்கள். அண்டு பைலட் அண்டு விமான பயணிகள்லாம், சிப்பந்திகளும் இறந்தார்கள். அதற்கு கனடா நாட்டிலிருந்து எந்த ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்கவில்லை, யாரையும் தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போதிருந்தே வந்து கனடா வந்து இந்தியா நாட்டுக்கு எந்த ஒரு கோஆப்ரேஷனும் செய்ததில்லை. அந்த ஒரு விசாரணையும் ஒரு முழுவதுமாக முடித்து யாருக்கும் தண்டனை பெற்றுத்தரவில்லை. அந்த காலிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வந்த ஒரு நாடு. எப்போது ஜஸ்டின் ட்ரூடோவனுடைய அப்பாவும் அங்கே வந்து இதுவாக இருந்தார், பதவியில் இருந்த காலகட்டத்திலிருந்தே அது மாதிரி இருக்குது. பிற்பாடு நம்ம வந்து இந்த ஃபார்ம் லாஸ், நம்ம விவசாய சட்டங்கள், 3 விவசாய சட்டங்கள் வந்த பொழுது ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையில் இருந்த கனடா நாடு இங்கே உள்ள அந்த போராட்டக்காரர்களுக்கு பல விதங்களில் உதவி செய்திருக்கிறது. முக்கியமாக இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில், அகில உலக அளவில் அவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை, அந்த போராட்டத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அது மாதிரி வந்து இந்திய நாடு வந்து அந்த சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் படுத்தும் விதமாக பேசினார்கள். அவர்களுக்கு நிதி உதவி பெருமளவில் செய்தார்கள். அந்த போராட்டக்காரர்கள் கொண்டு மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க அதுக்குண்டான ஒரு ஆதரவு தெரிவிக்கும் இயக்கங்களுக்கு நிதி உதவி செய்தார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்போது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ராஜரீக உறவுகளில் ஒரு விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு அரசு புறை பயணமாக வந்தபொழுது, அப்போது இருந்த அமரிந்தர் சிங், பஞ்சாபினுடைய முதல்வராக இருந்த அமரிந்தர் சிங் அவரை பஞ்சாப் மாநிலத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கவில்லை. அவரை நான் சந்திப்பதற்கும் தவிர்த்து விட்டார். ஏன்னா கனடா நாட்டிலிருந்து வரும்பவர் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் சீக்கியர்கள், பஞ்சாபியர்கள் கனடாவில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய இமிக்ரண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து வெளிச்சென்ற ஒரு மக்கள் தொகை என்று பார்த்தால் பஞ்சாபியர்கள் தான் அதிகம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் பேருக்கு மேலே சீக்கியர்கள் இருப்பார்கள். ஸோ ஒரு 80% இந்தியர்கள் அங்கே பஞ்சாபியர்கள் 85% சீக்கியர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய இது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அமரிந்தர் சிங் அவர்கள் அவரை சந்திக்க மாட்டேன் என்று தவிர்த்து விட்டார். ஏன்னா காலிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பதனால். இதுதான் வந்து அதே மாதிரி பிரதமரும் வந்து அந்த முறை அவரை சந்திப்பதற்கு தவிர்த்து விட்டு கடைசி நாளில் வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக சும்மா ஒரு மீட்டிங் ஆறு வச்சாங்க. ஸோ இந்தியா தன்னுடைய எதிர்ப்பை கனடா மீது பல மாதங்களாக, பல வருடங்களாகவே பதிவு செய்து வருகிறது. இப்பொழுது நடந்திருக்கும் இந்த கொலை, அதுவும் வந்து அந்த நிஜார் என்பவர் ஒன்றும் பெரிய
காந்தியவாதி கிடையாது, இல்லைனா அஹிம்சாவாதி கிடையாது. அவர் நம் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு துணை போனவர். நம் நாடு அவரை தீவிரவாதி என்று அறிவித்து விட்டது. அப்போது அவர்களுக்கு நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் ஒரு பெரிய குற்றம். ஒரு சர்வ ராஜரீக விஷயத்தில் அப்படி குற்றம் சாட்டப்பட்டவரை நம்மிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும், அதுவும் செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அவர் பஞ்சாப் அந்த தீவிரவாத இயக்கங்கள், காலிஸ்தானிய தீவிரவாத இயக்கங்கள் கனடாவில் பல குழுக்களாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள அடிக்கடி வந்து இந்த கோஷ்டி மோதல்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கோஷ்டி மோதலில் அவரை கொலை செய்யப்பட்டிருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு தீவிரவாதி ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பிஷ்னாய் என்பவர், இந்தியாவில் அந்த இன்னொரு ஒரு குழு அதனுடைய தலைவராக இருப்பவர், நாங்கள் தான் வந்து அவரை கொலை செய்தோம் என்று ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்திய நாடு தான் இதை செய்தது, அது ஒரு சாவரின் ஸ்டேட்டாக இருந்து கொண்டு செய்தது என்பதை அவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நிரூபிக்காமலேயே ஒரு குற்றம் சாட்டினார். இதனால் இந்தியா மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கு. அதாவது கனடியன் மக்களுக்கு நாங்கள் விசா தரமாட்டோம் என்று தன்னுடைய விசா சர்வீசஸை மூடிவிட்டது கனடா நாட்டில். கனடாவும் வந்து அதற்கு முன்னதாகவே வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த கவுன்சிலேட்டில் இருக்கிறவரை பர்சனா நான் கிராண்டா என்று சொல்லக்கூடிய கிராட்டா என்று சொல்லக்கூடிய அளவில் விலக்கினார்கள். இந்தியா அதற்கு பதிலடியாக கனடாட்டு தூதுவர் ஒருவரை இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்லுமாறு கனடா நாட்டினுடைய கன்சல் ஜெனரலை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அம்பாசிடரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து இரு நாடுகளுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஒன்று நடக்கும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது. ஆனால் இந்தியா ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போய் நாங்கள் கனடா நாட்டு பிரஜைகளுக்கு இனி விசா தரமாட்டோம் என்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வியாபார தொடர்பும் இல்லை என்ற நிலை வந்தால் இது கனடாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கும். இந்தியாவுக்கு வந்ததுனால ஒரு பெரிய நஷ்டம் இல்லை. நான் கிட்டத்தட்ட நம்மளுடைய பைலாட்ரல் ட்ரேட் என்பது $8 பில்லியன் அளவுக்கு தான் ஆகுது, ரொம்ப மிக குறுகிய அளவில் தான் நடக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் கனடா நாடு தவறு செய்து விட்டது என்று தான் பார்க்கிறோம். இந்தியா நிஜமாகவே இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்திருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான ஆதாரங்களை இந்தியாவிடம் கொடுத்து இந்தியாவை ஒரு நடவடிக்கை எடுக்க செய்திருக்க வேண்டுமே தவிர, இவர் தன்னுடைய பாராளுமன்றத்தில் செய்ததற்கு முக்கியமான காரணம் இந்த காலிஸ்தானிய தீவிரவாதிகளை நம்பிதான் இவர்னுடைய தேர்தல் அரசியல் இருக்குது. அதுவும் அவர் போட்டியிடக்கூடிய கான்ஸ்டிடியூவன்சியில் இந்த காலிஸ்தானிய தீவிரவாதிகளை நம்பிதான் அவர் வெற்றி பெற முடியும் என்பதற்காக, அவர்களுக்கு உண்டான ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்வதற்காக இவர் வந்து அதை செய்திருக்கிறார் என்று தான் பார்க்கிறோம். நம் நாட்டில் நடந்த விவசாய போராட்டத்தின் போது, விவசாயிகள் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது கூட அவர் வந்து இந்தியா வந்து இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் பிற்பாடு இமீடியட்டாகவே அவர் நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட ஜஸ்டின் ட்ரூடோக்கினுடைய பாப்புலாரிட்டி கனடா நாட்டிலேயே அவர் பிரஜைகளிடமே மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், கனடா நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடந்துகிட்ருக்கு. பள்ளி கல்வியில் செக்ஸ் கல்வியும் எல்ஜிபிடி என்று சொல்லக்கூடிய இந்த ஓரின சேர்க்கை பற்றிய கல்வியும் புகுத்தி இருப்பது அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து ஒரு தர்ம அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க அதனால் வந்து இந்த கல்வி முறையை எடுக்க வேண்டும், கல்வி பள்ளி கல்வியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரி செய்வதற்காக தான் இவர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா மேல் பழி போடுகிறார். அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து இந்த காலிஸ்தானிய தீவிரவாதிகளினுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. 5 eyes என்று சொல்லக்கூடிய 5 கண்கள், கனடா, யூகே, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா அண்டு அமெரிக்கா, இவர்கள் ஐவரும் ஒரு குழுக்களாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஷேர் பண்ணிக்கிறார்கள். அதில் 4 நாடுகள், ஆஸ்திரேலியா மிக ஓப்பனாக இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் சொல்லுவதை நம்பவில்லை என்று ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிவிட்டார்கள். பிரான்ஸ் சொல்லிவிட்டார்கள். ரிஷி சுனக் யூகேவை சேர்ந்தவர், அவரும் நாங்கள் நிராகரிக்கிறோம், எங்களுடைய சர்வதேச பிரச்சனையை சர்வதேச வியாபாரத்துக்கு உண்டான ஒரு தரவுகள் நடந்து கொண்டிருக்கும், எங்களுடைய பைலாட்ரல் ட்ரேட் டிஸ்கஷன் கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கும், கண்டினியூ ஆகும் என்று அவர் சொல்லி கனடா நாட்டினுடைய கிளைம் அதை வந்து நிராகரித்து விட்டார். அமெரிக்கா ஒரு பட்டும் படாமலுமாக நகர்ந்து கொண்டது. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து என்ன ஒரு தர்ம சங்கடம் வரும்னா, இல்லை இந்தியா இதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா உடனே அமெரிக்கா நீங்கள் செய்த மற்ற கொலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா பின் லாடன் மொதற்கொண்டு
ஈராக் மீதான நடத்தப்பட்ட தாக்குதல் முதற்கொண்டு அனைத்தையும் சர்வதேச அளவில் விவாதிக்கப்படும் என்பதால் அமெரிக்கா இந்த பக்கமே வராமல் ஒதுங்கி கொண்டது. இதுதான் மோடியினுடைய ராஜதந்திரத்தினுடைய ராஜரீக உறவுகளினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்று பார்க்க போனால், ஆளுமை மிக்க நாடுகள் மோடி சொல்வதை தான் கேட்கிறது என்ற நிலைமைக்கு வந்திருக்கு. கனடா சர்வதேச அரங்கில் மற்றும் ஒரு பாகிஸ்தானாக மாறி வருகிறது. பாகிஸ்தான் ஹார்பரிங் டெரரிசம் என்று இந்த எஃப்ஏடிஎஃப் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வந்து இந்த டெரர் ஃபண்டிங்னுடைய விஷயத்தில் அவர்களை பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வராங்க. அவர்களுக்கு அதனால் வந்து நிதி உதவிலாம் ஆதாரம்லாம் கிடைக்காமல் இருந்தது. அந்த இடத்தை நோக்கி கனடா தள்ளப்படும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக ஒரு தீவிரவாதிகளை ஆதரித்து அடைக்கலம் கொடுக்கும் நாடாக கனடா மாறி வருகிறது. இது கனடா நாட்டினுடைய ஒரு ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம், நன்றி.